அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர தாந்திரிக பரிகாரம். இந்த பரிகாரம் சுலபமான வழிமுறை, இது நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய வழிமுறை. இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை பார்த்து வியர்ந்த பல நாடுகள் இருக்குது. அப்படி கட்டுக்கோப்பான சமூகத்தில் வளர்த்த நாம் இன்று ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை அரிதாகிட்டே இருக்குது. எதற்கெடுத்தாலும் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வாக கோர்ட்டு, விவாகரத்து வழக்கு, அடிதடி, வெட்டுக்குத்து, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுக்கு, அதாவது ஒரு சொல் சொல்லிட்டாங்கன்னா அந்த சொல்ல தாங்குவதில்லை. அவரை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா தாங்க முடியாது. நிறைய பிரச்சனைக்கு காரணம் இப்போ என்கிட்ட வரக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் மாமியார் வந்து சொல்லி கொடுத்தாங்க, அவருக்கு வந்து என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தேவையில்லாமல் என்னை பற்றி அவதூறுகள் சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் வாழணும், அடுத்தவர் சொல் கேட்டு வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அட்வைஸ் பண்ணி எத்தனை நாளைக்கு வாழ வைக்க முடியும்? இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவர் என் சொல் பேச்சு கேட்காம அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தான் தீர்க்கணும். இப்போ ஒரு சில வீடுகளில் கணவன் சொல் பேச்சு கேட்பதில்லை, இல்லை மனைவி தன்னுடைய சொல் பேச்சு கேட்பதில்லை, இப்படி பிரச்சனைகளால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, கணவன் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே மனைவி எரிந்து விடுவார்கள், இல்லை கணவன் வந்து பேசக்கூடிய வார்த்தையே நிதானம் இல்லாமல் தேவையில்லாமல் வார்த்தைகள் விட்டு ரெண்டு பேரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதற்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, வசிய பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்வதுன்னு சொல்லுவாங்க. இந்த வசிய பொருத்தம் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒரு அன்பு பாசம் வரும். 5 வருடம் காதலித்து திருமணம் செய்தவர்கள் கூட திருமணம் முடிந்து 3வது மாதத்தில் கோர்ட் வாசல் நிற்கிறதை நம்ம பார்த்துருக்கோம். இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த பரிகாரம் இருக்க போகுது. இந்த பரிகாரத்தை யார் செய்யலாம் அப்படின்னா, தனது மகனுக்காக தாயாரோ அல்லது அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க இவங்க எல்லாம் செய்யக்கூடாது. யார் பிரிந்திருக்கிறார்களோ, சேர வேணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். கணவன் பிரிந்திருக்கார் அப்படின்னா, மனைவி சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை மனைவி செய்யணும். இல்லை மனைவியும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாக இருக்குது, இல்லை கணவன் சேரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இவர்களுக்காக மற்றவர்கள் செய்தால் பலன் இல்லை. இந்த பரிகாரத்தை 5 வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் செய்ய தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊமத்தங்காயின்னு சொல்லுவாங்க, இந்த வீடியோலேயே புகைப்படத்தில் காமிச்சிருக்கேன். அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஊமத்தங்காய் அப்படின்னு 2 காய் எடுத்துக்கோங்க. ஊமத்தங்காய் இலை 2, 2 அகல்விளக்கு, நெய், பஞ்சுத்திரி, இதுதான் இந்த பூஜைக்கு தேவை. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படின்னா, புதன்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு இந்த பூஜையை செய்ய வேண்டும். வராகி அம்மனை பிரார்த்தனை செய்து ஊமத்தங்காய் தீபம் ஏற்ற வேண்டும். முதல்ல 2 ஊமத்த இலைகளை கீழே வைங்க, அதன் மீது அகல் விளக்க வைங்க. அகல் விளக்குக்குள்ள இந்த ஊமத்தங்காயின் மேல் பகுதியை கொஞ்சம் வெட்டிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதை இதெல்லாம் எளிய எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள பஞ்சுத்திரி வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும்.
இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவி அவருடைய உடை உங்களது மடியில் வச்சுக்குங்க. இப்போ கணவன் வந்து பிரிஞ்சிருக்காரு இல்லை மனைவி சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கணவனின் ஆடை அவர் போட்டிருந்த சட்டை எடுத்து மடித்து உங்கள் மடி மேலே வச்சுக்குங்க. இப்போ மனைவி பிரிந்திருக்காங்க, கணவன் சேரணும் அப்படின்னு நினச்சி இந்த வழிபாடை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் மனைவி உடுத்திய ஆடைகள் அழுக்காக இருக்கக்கூடாது, துவைத்து சுத்தமான துணியை மட்டும்தான் நீங்கள் மடியில் வச்சு பயன்படுத்தணும். பிரிந்து சென்றது மனைவியாக இருந்தால், இது வந்து கணவன் இந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, கணவன் வந்து மனைவியை அன்பாக எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னா, அந்த பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னா, அந்த பேரை சொல்லி, அம்மா நீ என் வீட்டுக்கு வந்துரு, நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உனக்காக நான் காத்திருக்கேன், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வா நேரில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை அன்பாக பயன்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கடினமாக பயன்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு அந்த உடையை வந்து தடவி கொடுக்கணும். இந்த பிரார்த்தனையின் போது அன்பான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் கோபம் கூடாது. இந்த பிரார்த்தனையின் போது எதிர்மறையான விஷயங்களை நினைக்கக்கூடாது. அவங்க வரமாட்டாங்க, என்கிட்ட வந்து மீண்டும் வந்து நான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை, இது போன்ற எதிர்மறையான எண்ணங்களை வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது. என் மனைவி என்கிட்ட வந்துடுவா இல்லை அது என் கணவர் என்கிட்ட வந்துடுவார் அப்படிங்கிற அந்த நிலையில் நின்று நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு 6 மணிக்கு இந்த வழிபாட்டை தொடர்ந்து 5 வாரங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். புதன்கிழமை 5 வாரம் செய்யுங்க. 5 வாரம் தொடர்ந்து இந்த பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு அந்த விளக்கு, இலை மற்றும் அந்த ஊமத்தங்காய் தீபம் ஏற்றிய அந்த கருக்கு இருக்கும் இல்லைங்களா, இந்த இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில் போட்டு கொண்டு போய் ஓடுற தண்ணியில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க. இல்லை கடலில் கொண்டு போய் போடலாம், நீர்நிலைகளில் இது போட்டுருங்க. இப்போ 6 குளம் எதுவும் இல்லாத ஊர் அப்படின்னா நீங்கள் கிணத்துல கூட இந்த பொருட்களை நீங்கள் போட்டுடலாம். தண்ணி இருக்கணும் கண்டிப்பாக. இது 100% பலன் தரக்கூடிய எளிய வழிமுறை. நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், விஜயலட்சுமிபுரம், 52 OT பஸ் நிலையம் பின்புறம், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566 5458 2.